சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பிரபலமாகி ஜி தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட டான்சர் ரமேஷ் அவர்கள் 10வது மாடியிலிருந்து கீழே குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்ட செய்தி எல்லாருக்கும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரியல. இதை பற்றின விசாரணை போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. டான்சர் ரமேஷ் அவர்கள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதில் நிறைய டான்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காரு. அவர் சோஷியல் மீடியாவில் சொந்தமாக அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய நண்பர்கள் நிறைய பேர் அவர் ஏரியாவில் டான்ஸ் லெவல்பா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா ரோட்டில் ஆடிட்டு இருந்த மனுஷனுக்கு அவருடைய டேலண்ட்னால இந்த ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எச் வினோத் அவர்களுடைய இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடித்த துணிவு திரைப்படத்திலையும் இவர் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படத்திலையும் இவர் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அது எந்த அளவு உண்மை அப்படின்றது தெரியல. இப்படி அவருடைய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு புளியந்தோப் பேபி பார்க் பகுதியில் இவர் வசிச்சுட்டு வந்தாரு. அங்க அடுக்குமாடி குடியிருப்பின் 10வது மாடியில இருந்து இவர் திடீர்னு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் நிறைய பேருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய பிறந்தநாள் தான் இன்னைக்கு. அவருடைய பிறந்தநாள் அதுவுமா ஏன் இந்த முடிவு அவர் எடுத்தாரு அப்படின்றது யாருக்கும் தெரியல. இது இன்னும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தற்கொலை சம்பவம் தொடர்பா பேசன் பிரிட்ஜ் போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அவருடைய ஃபர்ஸ்ட் வைஃப் அண்ட் செகண்ட் வைஃப் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அது ரிலேட்டடான ஒரு சில நியூஸும் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்றது எக்ஸாக்டா தெரியல. இவருக்கு அவர் நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிட்டு வருது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு முடிவு அவர் எடுத்தது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.